Or my ஜனங்க நிற்கிறாங்க, இந்த ஊடாக தான் இருக்கு, இந்த கட்டிடம் கொண்டு தான் நினைக்கிறேன். கல்ல போய் காசுகளை வாங்கி நான் கொடுக்குறே இல்லை, என்ன கல்ல நான் கிடக்குவேன். லட்சக்கணக்கில் காசுகளை வாங்கி பொடிஞ்ச வந்து ஒழிச்சு தாங்கள் திண்டு கொண்டு வரீங்க. ஆமாடா, என்னடா பாபு ஒரு நம்பிக்கை இல்லாத ஆக்கள் மாதிரி காய்ச்சி வந்துருக்குறீங்க. ஆ, வேணுமெண்டா நீ ஊருக்குள்ளே இறங்கி எத்தனை பேர் இருந்தாலும் கேட்டுப்ப, எத்தனையோ பேருக்கு காசல் வாங்கி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆ, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எங்கே போகணுமெண்ட மட்டும் சொல்லு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஆ, எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கிறோம், டீலாக சிரிக்கணும். அது நான் இப்போ ஊரில் இருந்த நான் முதல் இப்போ வியாபார இதுகளுக்காக வெளியில் வந்து நிற்கிறேன். நாங்கள் செய்கிறதா 1008 பிஸ்னஸ் செய்கிறவடா, அப்போ 1-2 இல்லை விளங்குதா, சைட் பிஸ்னஸே 1000 பிஸ்னஸ் கிடக்கு எங்களுக்கு, விளங்குதோ. அதனால் நாங்கள் வந்து அங்கே தான் இருக்கணும் ஜான் இருக்கணும்னு இல்லை, நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டில் நிற்பேன், ஒவ்வொரு ஏரியாவில் நிற்பேன், விளங்குதானே. ஆ, அதான் உங்களை சித்தப்பர் அவற்ற கதையை விடு, நீங்கள் என்னென்னாலும் சொல்லி காசை வாங்கி அனுப்பு. ஆ, என் கைக்கு காசு வந்த அப்புறம் தான் உண்டை இனி அடுத்த கட்டம் நடைபெறும் சொல்லி கிடக்கு. இது கூட என்ன குறைக்க கூடாது, எவ்வளோத்துக்கு எவ்வளோ கெதியாக காசாக ரெடி பண்ணுறியோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உனக்கு நல்ல. ஆ, மெசேஜ் அனுப்புகிறேன், காசு என்ன மாதிரி யோசி அவன் விசேரன் அவன் நடத்துவான். ஆ, சரி சரிரா, ஓகே ஓகே, பை பை. வஞ்சி கேட்டுறான் இப்படி கல்லனாக்குறா, கார் பக்கம் பின்னி போகுது. இதுல இப்ப போனோம், இதுல படியில இருந்த மாதிரி தானே நடந்த என்ன ஜம கல்லனாக்குறாக்கு. ஒரு தடவை காசு வாங்கினா குடுங்கோவன் தான், கொஞ்சம் காசு இருந்தாலும் பிரச்சனை இல்லைடா, உங்களை நம்பித்தானடா, நீங்கள் அங்கே ஏற்றுல நீங்கள் ஏற்றுலன்னு சொல்லி என்ன கிரிமினல் ஆகும். 80 லட்சம் ரொம்ப நாளாக போச்சு, உள்ள போயிருப்பாங்க. ஐயோ, மேல எந்த வீடு தெரியலையா, எல்லாம் ஒரே மாதிரி கிடக்கு, ஒரே எல்லாம் மறையில அடிக்கடி தாறு மாற கட்டி விடுது. இதுக்கு எங்க போய் தர்ற, மற்றவன்ற வீட்டுக்குள்ள போய் தட்டா அவன் வந்து வெளுக்குற கணக்கு. என்னடா அப்பா, இப்போ இதனால் இருந்தவன் நான் போக சட்டியாக பிச்சுமணி மாதிரி தான் கிடந்து, நான் இப்படி போனான் ஓயில் இருந்தவன் கண்டு டங்கு ஓடி இருப்பான், நெஞ்சால ஓட இல்லை வெளியில் ஓடி இருப்பானோ. வெளியில் போவான், இங்க போயிருப்பான், இஞ்சால ஓடி இருந்தாலும் பிடிக்கல. வர கேக்குறது
எனக்கு ஏதோ இந்த வீட்டுக்கா நிற்கிறான், இந்த வீட்டுக்கா நிற்கணும், வெளியில் போயிடலாடி கதிரில் எடுப்போம். இதில் இருந்தவன் மாதிரி தான் கிளம்பு, இதில் இருந்தால் நான் இதில் வர எப்படி ஓடி காருக்கா போயிருக்க வாய்ப்பு இல்லை. உள்ளே போனால் உள்ளே எங்கே போயிருப்பான், கதவெல்லாம் பூட்டிக்கிறாரு. நல்லா மேலே போயிட்டானா ஷிஷ். பெரிய கரைச்சல்காரனப்பா, நாடு நாடா ஓடி நானும் விடுறான். இங்க வா, இங்க வா, நான் கண்டுட்ட முதல்ல இங்க வா, நீ தான் கண்டுட்ட இங்க வா, பிச்சுமணி இங்க வா, இங்க வா, பிச்சுமணி இங்க வா. என்ன போட்டு நாளைக்கு வா உனக்கு விளங்குதோ, எந்த கஷ்டம் உனக்கு விளங்குதோ கேட்கறேன். நீக்கு அந்த காசெல்லாம் சிலவழிஞ்சு போச்சு. நீ லூசு தரமா கேட்க, நீ இப்ப சென்னைக்கு ஒளி செஞ்ச வந்து நிக்கிற. நீங்களே என்னப்பா எல்லாடா வந்து எங்களை தலையா இருக்க தலையா இருக்க. எங்க இன்பம் வங்கிடா, அது தலைவர் எப்ப ஓடி திரியறக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் வரமாட்டேன் தம்பி. உனக்கு ஒரு அறிவு இருக்கு, நான் என்ன இங்க வர வேண்டாம், நீ போ. அப்படியே நான் இப்போ உன்னை பிடிச்சி காசு வாங்குற கண்டி நான் மினாக்கட்டு காங்கஞ்சுர போய் நாகப்பட்டின தால வந்து கப்பலறி வந்திருக்கேன்டா. இஞ்சே காங்கஞ்சுரால கப்பலறி நாகப்பட்டினா உடவெல்லாம் சுற்றி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நீங்க நான் எப்படா காசுல படிச்சிருக்கேன். உனக்கு மண்டேக்கு ஒரு அறிவு இல்ல, மனச்சாச்சிலாம் கஷ்டப்படாத. நான் வந்து ரெண்டு மாதத்தால ஊருக்கு வர போறேன். நீ நான் வந்த அப்புறம் நீ வராய் என்ன தெரியும். நீ என்னட்ட வாங்கின மாதிரி எத்தனை பேர்ட்ட வாங்கியிருப்பேன். உனக்கு பிரச்சனை விளங்கா கிடக்கு. நீ மற்றது அங்கே போய் எல்லாருக்கும் சொல்லாத நான் இங்கே நிற்கிறேன். எனக்கு நீ கதைய விடு. உன்னிட்ட நான் விளக்கம் கேட்டு நீ எனக்கு படிப்பிச்சு நான் அதை கேட்டு நான் உன் அப்படியே அப்பாவியா சொன்ன அந்த பாவத்தை எனக்கு வேண்டாம். எனக்கு எந்த எண்பலட்சத்து தான் நீ என்ன சொல்லி எனக்கு ரெண்டு எண்பலட்சம் வாங்கி யாழ்ப்பாணத்துல இப்ப புரோக்கர் எல்லாரும் வந்து சும்மா அந்த காணிகள் எல்லாம் வெளியா கூட்டி சரியோ எந்த வீடு வில் படாம கிடக்கு. அந்த ஏரியாக்குள்ள வந்து ஒரு தரம் காணி வாங்குறாங்கன்னு இல்ல. எனக்கு அன்பரிச்சதா கதையை விட்டு எனக்கு அன்பரிச்சதா இந்த கதையை கிளம்பு. அப்ப எந்த வீட்டை நீ வாங்க போக்குவரத்து தங்குமிடம் எல்லாம் சரியான விலை. நான் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு இருக்கு விளங்குதோ. அப்ப என்ன காசு கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு. நீ மிச்ச காசு தான்
ஒரு 50,000 தந்துட்டு போ. வந்தனி வந்தனி இங்க வந்தனி ஊர்க்காரனை பார்த்தனி ஒரு 50,000 கிஃப்ட் ஆனாலும் தந்துட்டு போ. அங்க வந்து சேர்த்து எடுக்கலாம். நான் இப்ப வந்த உனக்காண்டி செலவழிச்சு அழுத்து போனேன், கொழும்புல சுத்தி அடிச்சு எனக்கு இந்த முதுகுல காயம் வந்து அச்சரம் பட்டு பவுனியால நான் ஒரு இடத்துல வந்தா நீ சிதம்பரத்துல போற, நீ நான் சிதம்பரத்தை தேடி வந்தா நீ இன்னொரு இதுக்கு போற, ஒவ்வொரு ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சு எனக்கு கால் உடம்புல இருக்க முழு வருத்தம் வந்துட்டுது. இப்ப என்னென்னா உனக்காண்டி நான் உள்ள நாட்டு லட்சக்கணக்கில் காசுல படிச்சு இங்க வந்து நிக்கிறேன். மூன்று நாளா உண்ட வீடு தேடி நீ ஒரு போயஸ்காரன்ற போயஸ்கார்டு அவனுக்கு அட்ரஸ் கொடுத்து வச்சுக்கிறேன், அவனுக்கு சொல்லிக்க போயஸ்கார்டில் இருக்கிறேன். போயஸ்கார்டு நீ பெரிய செலிபிரிட்டி அதுக்கு இருக்கிறேன். இப்ப நான் வாங்கின வீட்டு பக்கத்துல தனுஷ் வீடு வாங்கி போட்டேன். அப்ப இந்த வீட்டுக்கு கொஞ்சம் விடம் விட்டு கொடுத்துட்டு இந்த கதை தனுஷ் வாங்கினா ரயணி வாங்கினு சொல்லுவேன். வெளிநாட்டுக்கு எனக்கு தெரியாது நீ அவிடத்துல நின்றுப்பியான தீ கடையில நிக்க என்ன கண்டுட்டு நீ ஓடி இருக்கிற. அப்ப நீ எங்கட காசு வழிய வந்து நீ இங்க சென்னையில ரெண்டு ஒன்னு ஜிம் அடிச்சு கொண்டு திரிய என்ன விடுங்க என்ன விடுங்க என்ன இந்த கதையை நம்புறாக்கு நீ எனக்கு ஒண்ணு மிஞ்சது இல்ல. என்ன மாதிரி முட்டாளர் குடும்பம் வந்து மேல இருக்கு ஒன்னு நினைக்க மாட்டேன். நீ சொல்லிருப்ப அங்க நான் பெரிய ஆள் அங்க பெரிய ஒரு கோடீஸ்வரன் சொல்லி போட்டுதான் இங்க இருந்து வீடு கட்டி இருந்திருக்கேன். எனக்கு அலைஞ்சு திரிஞ்சு தேடி திரிஞ்சு நான் கேக்குற எங்கட கதையை அவங்களுக்கு விளங்குது இல்ல எல்லாம் அலைஞ்சிருஞ்சோன்னு தெரியுறாரு. இப்ப மூன்று நாளா தேடி பிடிச்சு இன்றைக்கு தான் சென்னையில நீ இந்த கட்டிடத்தான் இருக்கிறான்னு இன்றைய பிடிச்சேன். அப்ப உங்களுக்கு எவ்வளவு செலவாயிட்டு அத செலவு உன்னால செலவோ அங்கே இந்த ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஆரம்பிச்ச செலவு இப்ப கிட்டத்தட்ட நானே அரவா செலவு செலவழிச்சிட்டேன் போட வட்டி கெடுத்தா இப்ப கப்பலால வந்தான் உன்னை பிடிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மொக்கு அறிவாளிக்கா இருப்பான் நீ 80 லட்சம் வாங்குறதுக்கு 40 லட்சம் செலவழிச்சு பெருமாள். எனக்கு தெரியாது இப்ப அப்படிதான் நிலாம போகுது. நீ தராட்டி நான் இப்ப போக மாட்டேன் அவ்வளவு காது குறைஞ்சது ஒரு 60 லட்சம் ஆச்சுட்டா நானுங்க எனக்கு டைவர்ஸ் ஆக போகுது மனுஷியா. என்ன என்ன இப்ப என்ன கிளப்பா இப்ப என்ன எனக்கு தார அளவுக்கு காசு நான் தரணும் தான் நினைக்கிறேன். என்னாலே வேலாம கிடக்கு காசு இல்ல இருந்தா தந்துட்டு போடுவேன். உண்ட 80 லட்சம் பெரிய காசை நாங்கள் டீல் பண்ற காசு இந்த காசை நான் எப்போவே வந்திருப்பேன். என்ன இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு என்ன இக்கட்டு
அங்க மனுஷி ஒரு பக்கம் பேக்காடி கொண்டு அவ சுத்தி கொண்டு திரியா வீடுகளை பூட்டி போட்டு நீ இங்க ஓடி வந்து சென்னை நீ மேல வந்து ஒரு டீ குடிச்சிட்டு எனக்கு உண்டு அழுகல் டீ ஒண்ணு எனக்கு தேவை இது சர்க்கார நீங்க அங்க குடிக்கிற மாதிரி டீ இல்ல எனக்கு ஒண்ணு தேவை டிக்காசன் கூட போட்டு நல்ல டீ வேணும் எனக்கு இந்த டிக்காசன் காபி டிஃபன் உதுவல் ஒன்றும் எனக்கு இங்க தேவை இல்ல எனக்கு நீ இப்ப 80 லட்சம் தராட்டி நான் இதுல எடுத்து போக மாட்டேன் நான் இப்ப அதுல அங்க அங்க ஒரு ஆட்டோ கார் எடுத்து சொல்லி போட்டு வந்தேன் வீடு பார்க்க சொல்லி அந்த வீட எரிப்பாட்டி போட்டு உனக்கு எதிர் வீட பாக்க போறேன் நீ எங்க போறியோ எனக்கு ஒரு புது கண்ணாடி கூட்டி அதுக்கு இல்லாத உன்ன பாக்குறது முன்ன கண்காணிக்கிறது எனக்கு வேலை நீ சாப்பாடு கடையை போனாலும் நீ தான் எனக்கு செலவழிக்கும் என்ன எனக்கு மட்டும் நான் நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு என் மனசின் தாலி கொடி விட்டு இத்தாலிக்கு அனுப்புறேன் லண்டனுக்கு அனுப்புறேன் கனடாக்கு அனுப்புறேன் பிரான்ஸுக்கு அனுப்புறேன் பேக்காட்டி போட்டு நான் இங்க உனக்கு 80 லட்சம் காசு வாங்கி போட்டு நான் இங்க ஒழிச்சு நிக்க இல்ல இங்க அப்பயே இங்க இருக்க வேற பிசினஸ் சொல்றதுக்கு நான் வந்தேன் தெரியுமா அந்த பிசினஸ்ல இப்ப எனக்கு வேற மாதமே 80 லட்சம் வரும் உண்ட முன்னே கொண்டு விட்டு அறிவேன் அப்பதான் கொண்டு என்ன என்ன கேவலமா நினைச்சு போட்டு நீங்க அப்படியா நானா ரங்கு கீழ பிச்சு மணி எனக்கு காசு தவறா ரங்கு வா பாய் பாய் குட் நைட் நாளை சந்திப்போம் 80 லட்சம் ஊருக்கு வந்து வாங்க இங்க எது வழியாலு ஏற்கனவே 40 லட்சம் செலவழிச்சு இங்க வந்து அடுத்த 40 லட்சத்தை வீணா செலவழிச்சு போறாத நாளைக்கு விளக்கிட்டு யாழ்ப்பாணம் போடும் அது பாப்பன் நான் இங்க ஓடு யாழ்ப்பாணம் இங்க பேர் என்ன இங்க இப்ப செக்யூரிட்டி பேர நீ எத்தனா ஒரு மணி கண்டுபிடிச்சிருவேன் நான் பாக்க இங்க எல்லாம் நான் தான் பாக்க நான் வீட்டு பாத்தலையா நீ பாப்பன் நீ முன்னுக்கு தான் ரூம் எடுக்க ரெண்டு முன்னும் பாக்க போறது இல்ல பாப்ப மாதிரி ரூம் எடுத்து நீ உன்ன கண்காணிக்கிறான்னு வேலை உன்னட்டா இப்ப ஒரு கிழமைக்குள்ள காசு வாங்காம நான் போக மாட்டேன் அஞ்சியம் வாங்க மாட்டேன் இவ்வளவு காலம் அக்குட்டி வரண்ட பையன் இருந்திருக்கலாம் ஒரு வாசம் தர மாட்டேன் பாப்போம் அதே பாப்போம் நீ என்ன நீ பவுனியால வச்சு என்ன மானா கடத்தி கொழும்புல வச்சு மானா கடத்தி பிறகு இதண்டான பலி வந்து கதை உள்ளுக்க வரப்படாது சென்னையில வந்து மானம் கடத்துறேன் கடைசி வந்தும் பின்னால நீ செலவழிக்கிற காசுல முழுப்பேன் புடுங்கி போட்டுதான் முதலாவே கேட்ட சாத்தி போட்டு போ கிரந்தமன் பிச்சுமானி சரி வர ரூம் எடுப்போம் ரூம் எடுத்தா அடுத்த பேர் அமுக டுமுக அம்மா டுமா அமுக டுமுக அம்மா டுமா